வணக்கம் ரைடர்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஆர்சி ரைடர், நான் உங்கள் உதய். ஸோ இன்றைக்கி வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான டாபிக் செயின் லூப் தானே சொல்லிட்டு தட்டி விட்டுறாதீங்க. ஸோ நான் இதில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் வந்து சொல்ல போகிறேன். ஸோ இன்டெப்த்தான ஒரு வீடியோவாக இருக்க போகுது. ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நம்ம வந்து செயினை லூப் பண்ணுறத பார்க்கறதுக்கு முன்னாடி, எதுக்கு லூப் யூஸ் ஆகுதுன்றதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம வந்து ஃபஸ்ட்டு செயினை பற்றி பார்த்துருவோம். இப்போது ஸோ செயின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நமக்கு வந்து ரெண்டு டைப் ஆஃப் செயின்ஸ் வந்து இருக்குது. ஒன்று வந்து சீல்டு டைப் செயின்ஸ், இன்னொன்று வந்து நான் சீல்டு டைப் செயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த நான் சீல்டு டைப் செயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு ஆதி காலத்து விண்டேஜ் செயின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இதில் வந்து ப்ளைனாக இருக்கும். இப்போ வந்து ஒரு ரோலர் இருக்கும், இந்த சைடு ஒரு ரோலர் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு ரோலரையும் வந்து ஒரு பிளேட் வச்சு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து இது ஒரு சிம்பிள் மெக்கானிசமாக இருக்கும். ஸோ இந்த செயின் வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் வந்து ரொம்ப கம்மி, ஆனால் வந்து மெயின்டெனன்ஸ் ரொம்ப அதிகம். அதே மாதிரி தேய்மானம் வந்து அதுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த சீல்டு டைப் செயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன்ல, ஸோ இது வந்து தான் இப்போ மாடர்ன் பைக்ஸில் வந்து நிறைய யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஓரிங், ஜெட் ரிங்கு, எக்ஸ் ரிங்கு இதெல்லாம் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த செயினோட மெக்கானிசம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ நடுவில் இருக்க ஸ்ட்ரக்சர் பேர் வந்து பார்த்திங்கன்னா ரோலர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும், அந்த ஸ்ப்ராக்கெட் கூட சேர்ந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு இன்னர் பிளேட் வந்து கொடுத்துருப்பாங்க. ரெண்டு ஸ்ட்ரக்சர் வந்து கொடுத்துருக்காங்களே ரெண்டு பிளேட் மாதிரி, இதை வந்து இன்னர் பிளேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த இன்னர் பிளேட்டுக்கு அப்புறம் வந்து ரெண்டு ஓரிங் இருக்கும். ஸோ இந்த ஓரிங்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ரெண்டு ஓரிங் இருக்குல்ல, ஸோ இந்த ஓரிங்க்கு இன் பிட்வீன் வந்து க்ரீஸ் வந்து ஃபில் பண்ணியிருப்பாங்க. அதாவது இந்த இன்னர் பிளேட்டுக்கும் வந்து க்ரீஸ் இருக்கும், இந்த ரோலருக்குமே வந்து க்ரீஸ் இருக்கும். ஸோ திரும்ப வந்து இந்த ஓரிங்கில் முடியுது இல்லை, ஸோ இதுக்குள்ளே வந்து ஃபுல்லாகவே க்ரீஸ் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவுட்டர் ரிங்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து மாடர்ன் செயினுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர். அதுதான் அதில் ஆல்ரெடி க்ரீஸ் இருக்கேடா, அவங்களே க்ரீஸ் வச்சு கொடுக்குறாங்களே, அப்புறம் எதுக்கு லூப்ரிகேஷன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த செயினுக்குமே லூப்ரிகேஷன் பண்ண வேண்டியது இம்பார்ட்டன்ட் தான். ஆனால் எதுக்காக பண்ணோம் அப்படின்னு வந்து நான் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம செயினை பற்றி பார்த்துட்டோம். ஸோ எந்த ஒரு செயினையும் வந்து நம்ம க்ளீன் பண்ணாமல் லூப் பண்ண மாட்டோம். ஸோ க்ளீனிங்குமே வந்து ப்ராப்பரான வேலை வந்து க்ளீன் பண்ணும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு எது வந்து பெஸ்ட்டு க்ளீனர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, பெட்ரோலியம் வச்சு க்ளீன் பண்ணலாம், இல்லை கெரோசின் வச்சு க்ளீன் பண்ணலாம், இல்லை டீசல் வச்சு க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா, அது வந்து ரொம்பவே ஒரு தப்பான விஷயம். ஏன்னா வந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து பெனிட்ரேஷன் பவர் வந்து ரொம்பவே அதிகம். ஸோ இப்போ வந்து நான் அந்த ஓரிங் சொல்லியிருந்தேன்ல, அந்த ஓரிங்கை வந்து இது பெனிட்ரேட் பண்ணி அந்த க்ரீஸை போய் ரீச் ஆகிடும். அதனால் வந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி தயவு செஞ்சு வந்து சீல்டு செயின்ஸை வந்து க்ளீன் பண்ணாதீங்க. இதுவே நீங்கள் நான் சீல்டு செயின்ஸை வந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணலாம், அதுக்கு எந்த டிஃபெக்ட்டுமே ஆகாது. ஆனால் வந்து இது வந்து இந்த ஓரிங்கை வந்து பெனிட்ரேட் பண்ணி அந்த க்ரீஸை ரீச் பண்ணிடும். அதுக்கப்புறம் க்ரீஸை வந்து ஃபுல்லாக அது வந்து வாஷ் அவுட் பண்ணிடும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு உள்ளே அந்த ஃப்ரிக்ஷன் வந்து அதிகமாகிட்டு உங்களுக்கு அந்த செயின் வந்து அந்த லைஃப் வராது. அதே மாதிரி அந்த லூப்ரிகேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஸோ மோட்டுவல் மாதிரி பிராண்ட்ஸ் கிட்ட வந்து செயின் கிளீனர்ஸ் இருக்கே ப்ரோ, ஸோ அந்த பிராண்ட் கிட்டேருந்து வந்து செயின் கிளீனர்லாம் வாங்கி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஸோ அதுவுமே வந்து யூஸ் பண்ணக்கூடாது கைஸ். ஸோ அதுக்குமே வந்து பெனிட்ரேட்டிங் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்குது. நான் வந்து மோட்டுவலுக்கு அகேன்ஸ்ட் கிடையாது, நானே ஒரு மோட்டுவல் யூஸர் தான். நீங்கள் வந்து நம்ம ஸ்டார்டிங் வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நானே என்னடா செயின் லைஃப் வர மாட்டேங்குது, இப்போ நான் சொன்ன தப்பெல்லாம் நானுமே பண்ணது தான். ஸோ அதனால தான் ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன், நானுமே வந்து மோட்டுவல் யூஸர் தான். ஸோ இது வந்து மோட்டலுக்கான செயின் லுக். சரிடா, பெட்ரோல் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி வந்து செயின் கிளீனர் யூஸ் பண்ணியும் க்ளீன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன்னா, நான் செயின் கிளீனர் யூஸே பண்ணாதீங்க அப்படின்னு வந்து சொல்லவே இல்லை. நீங்கள் வந்து டாப் பிராண்ட்ஸ் கிட்ட, அதாவது காஸ்ட்லியான செயின் கிளீனர்ஸ்லாம் போனீங்கன்னா அதுக்கு வந்து பெனிட்ரேட்டிங் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஆனால் வந்து அது ரேட்டே ரொம்ப அதிகம். இப்போ ஒரு 3000 ரூபாய் கொடுத்தோன்னா நம்ம வந்து அந்த ஸ்ப்ராக்கெட் கிட்டோட அந்த செயினை வந்து மாற்றிட்டு போயிடலாம். ஆனால் வந்து இதுக்காக நம்ம வந்து மாதம் மாதம் உட்காந்து அவ்வளோ செலவு பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அது வந்து கொஞ்சம் முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். ஸோ இந்த பெஸ்ட்டான வே, பெஸ்ட்டாக எப்படி க்ளீன் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, WD-40 யூஸ் பண்ணலாங்க. ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு பெஸ்ட்டான வே செயின் க்ளீன் பண்ணுறதுக்கு. ஆனால் இதையுமே வந்து செயினை க்ளீன் பண்ணிட்டு இதே நான் லூபா யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிங்கன்னா பண்ணக்கூடாது. ஏன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். நம்ம இப்போ ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ண போகிறோம். எனக்கு பிடிச்ச கலர் வெடிக்க வச்சுட்டேன் ஆல்ரெடி. ஸோ இது வந்து ஒரு பலூன் கைஸ், நான் சொன்னல அந்த ஓரிங் இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஒரு பலூன். ஸோ இதுவுமே ஒரு ரப்பர் மெட்டீரியல். ஸோ ஹை குவாலிட்டி பலூன் தான் இது. பலூனு இது வந்து WD-40. வெடிச்சிருச்சா?
ஸோ இதனால தான் கைஸ் நான் WD-40 செயின் கிளீனராக மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இதை வந்து ஒரு செயின் லூபாக ஆக்கணும்னு நினைக்காதீங்கன்னு சொல்கிறதுக்கு ரீசன் இது தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓரிங்கை வந்து இப்போ நீங்கள் செயினை க்ளீன் பண்ணிட்டு இதை வந்து அப்படியே அதில் விட்டிங்கன்னா அந்த ஓரிங்கை வந்து இது கொஞ்சம் கொஞ்சமாக டேமேஜ் பண்ணும். ஆனால் இதுக்கு பெனிட்ரேட்டிங் ப்ராப்பர்ட்டி வந்து கிடையாது, க்ளீனிங் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ இது வந்து க்ரீஸை போய் டேமேஜ் பண்ணாது. ஆனால் அந்த ரப்பர் ஓரிங்கை வந்து அது மேலேயே இதை விட்டிங்கன்னா இது வந்து ஓரளவுக்கு அதை வந்து கண்டம் பண்ணிடும். ஸோ இப்போ வந்து அடுத்து நம்ம லூபுக்கு வருவோம். ஸோ இப்போ லூப் எது, அதான் உள்ளே ஆல்ரெடி க்ரீஸ் இருக்குது, எதுக்காக லூப் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க, அது என் காதில் கேட்குது. ஸோ எதுக்காக லூப் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மேஜர் ரீசன், செயினை வந்து ரஸ்ட் ஆகாமல் நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம லூப் பண்ணுறதே ஆக்சுவலி. ஸோ இந்த ஃப்ரிக்ஷன் குறைக்கிறதுக்கு, இந்த வேர் அண்ட் டேர்ஸ் குறைக்கிறதுக்கு கிடையாது, அதுக்காக தான் உள்ளே வந்து அவங்க க்ரீஸ் வச்சு பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃப்ரிக்ஷன் குறைக்கிறதுக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா மேபி அது வந்து ஒரு ஒரு 1-2% வந்து இதில் வந்து வரலாம். ஆனால் 99% வந்து நம்ம வந்து ரஸ்ட் ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக தான் வந்து செயின் லூப் வந்து ஆக்சுவலி யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ செயின் லூப் எது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா செயின் லூப்லேயுமே நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. ஸோ நான் வந்து மோட்டல் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இப்போவுமே வந்து மோட்டல் வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நான் கம்பேர் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அந்த வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து எது பெஸ்ட்டான, சீப் அண்ட் பெஸ்ட்டாக முடிக்கிறதுக்கு எது வந்து பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஸோ இது வந்து ஒரு கியர் ஆயில் கைஸ். ஸோ கியர் ஆயில் 90 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நீங்கள் எந்த பிராண்டு வேணால் எடுத்துக்கலாம், ஏன்னா வந்து நம்ம செயினுக்கு தான் வந்து இது அப்ளை பண்ண போகிறோம். எந்த பிராண்டை வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து இதோட ரேட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா 130 ரூபா சம்திங் தான் வரும் அரை லிட்டர். அதுவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செயின் லூப் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வாங்கினீங்கன்னா 250 ரூபா வரும், இதே நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிங்கன்னா 210 ரூபா வரும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 150 ml தான். ஸோ காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த காம்பினேஷன் தான் வந்து கரெக்டாக இருக்கும், WD-40 அதுக்கப்புறம் வந்து கியர் ஆயில் 90. ஸோ இதுதான் வந்து ஓரளவுக்கு பேலன்ஸ்டான ஒரு ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ வந்து எப்படி லூப் பண்ணுறது, எப்படி வந்து க்ளீன் பண்ணி ப்ராப்பராக லூப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். எதுவுமே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பைக் வந்து எடுத்துகிட்டு வந்து நிறுத்திடுங்க. ஸோ முக்கியமான விஷயம், பைக்கை வந்து ஆன் பண்ணி பண்ணாதீங்க. தயவு செஞ்சு பைக் எப்போவுமே வந்து ஆன் பண்ணி பண்ணாதீங்க, ஆஃப்லே வச்சு பண்ணுங்கள். நீங்களாக வீலை ஸ்பின் பண்ணி பண்ணுங்கள். ஸோ உங்கள் வண்டியில் சென்டர் ஸ்டாண்டு இருந்துச்சுன்னா ஓகே, அப்படி இல்லைனா ஒரு G-roller இல்லைனா வந்து பேடாக் ஸ்டாண்ட் வந்து யூஸ் பண்ணலாம். அப்படி என்கிட்ட அது அஃபோர்ட் பண்ணுறதுக்கு காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிங்கன்னா நாங்கள் இப்போ ஃபாலோ பண்ணுற இந்த தூக்கி தூக்கி அடிக்கிற ப்ரொசீஜர் வந்து நீங்களுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆனால் இப்படி பண்ணும்போது சைட் ஸ்டாண்ட் வந்து லைட்டாக வீக் ஆக செய்யும். ஸோ அதுக்கு நம்ம கையில் எதுவுமே இல்லை கைஸ். ஸோ வந்து ஃபஸ்ட்டு விஷயம், WD-40 போட்டு செயினை வந்து ஃபுல்லாக வந்து ஒரு சோக் கொடுத்துருங்க. அப்படி கொடுத்துட்டு அதை வந்து ஒரு கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டாக விடுங்க, ரொம்ப நேரம் விடாதீங்க, லைட்டாக கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டாக விடுங்க. ரெஸ்ட்டாக விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ரஷ் போட்டு தேய்ங்க. ஸோ டூத் ப்ரஷ் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லைனா வந்து செயின்கான அந்த ப்ரஷ் யூஸ் பண்ணலாம். ஸோ அது வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ பெஸ்ட்டு கோ வந்து பார்த்திங்கன்னா டூத் ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணுறது தான் சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து அப்படியே தேய்ச்சிட்டு திரும்ப இன்னொரு வாட்டி WD-40 அடிச்சிட்டிங்கன்னா மீது எல்லாமே அப்படியே வந்து செயின் வந்து பல பலன் ஆகிடும். ஸோ ஆகிட்டதுக்கப்புறம் வந்து வாட்டர் ஊற்றி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுங்க. ஸோ செயினை வந்து ஃபுல்லாகவே வந்து தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக தொடச்சிருங்க. தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கியர் ஆயிலை வந்து ஒரு பில்லரோ அப்படி இல்லைனா ஒரு சிரிஞ்சோ எடுத்து நீங்கள் சக் பண்ணிட்டு, முக்கியமான விஷயம் நீங்கள் வந்து லூப் பண்ணும்போது, ஸோ நான் இப்போ காமிக்கிறேன்ல இந்த பேக் சைட்லேருந்து நீங்கள் வந்து லூப் பண்ணோம். ஸோ அப்போ தான் வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு அந்த ஆயிலோட ட்ராவல் வந்து கரெக்டாக வந்து செயினோட இன்டர்லிங்ஸ்க்குள்ளே போவோம். அப்படி இல்லைனா வந்து கீழே ஊற்றும். ஸோ லைட்டாக வந்து ஆயிலை வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு வீலை வந்து லைட்டாக சுற்றி சுற்றி ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணாமல் முன்னாடி பின்னாடி வந்து அந்த ஒரு கம்ப்ளீட் அந்த செயின் வந்து ஃபுல்லாக ரொட்டேட் ஆகுது இல்லை. ஸோ அந்த கம்ப்ளீட் ரொட்டேஷனை வந்து ஃபினிஷ் பண்ணுங்கள். ஃபினிஷ் பண்ணிட்டு ஒரு 10-15 minutes வந்து பைக் அப்படியே செட்டில் ஆகிடுங்க, மீதி ஆயிலும் அதுவே கொட்டிடும். ஸோ முடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ராப்பரான ஒரு ஃபினிஷ் வந்து கிடைக்கும். ஸோ ரொம்ப அழுக்காகவும் இருக்காது. மோட்டல் யூஸ் பண்ணால் ஆக்சுவலி வந்து செயின் வந்து கருப்பு கருப்பாக ஆகும். ஸோ அந்த பிளாக் ரெசிடென்ஸ் வந்து அதில் விடாது. ஸோ இதுதான் வந்து ஒரு ப்ராப்பர் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக செயின் லூப் யூஸ் பண்ணுறதுனா செயின் லூப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த பிரச்சனையுமே இல்லை. நீங்கள் எய்தர் கியர் ஆயில் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா வந்து செயின் லூப் யூஸ் பண்ணலாம். க்ளீனர் பொறுத்த வரைக்கும் தான் மோட்டல் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொன்னேன். ஸோ செயின் லூப் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது எந்த பிரச்சனையுமே ஆகாது. ஆனால் வந்து காஸ்ட் மட்டும் கொஞ்சம் அதிகமாக போகும். ஸோ இன்னொரு விஷயம் நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன், எவ்வளோ கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் லூப் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்பீங்க.
ஸோ செயின் லூப் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா 500 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் பண்ணுங்கள், 700 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கல்ல. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு மித்து தான். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இட் டிபெண்ட்ஸ். ஸோ இது வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட் விஷயம் நீங்கள் எந்த சீசனில் வந்து வண்டி ஓட்டுறீங்க, இது வந்து ஒரு சம்மர் சீசனாக இருக்கலாம் இல்லைனா ஒரு ரெய்னி சீசனாக இருக்கலாம். ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எந்த டெரெயினில் ஓட்டுறீங்கன்றதும் முக்கியமான விஷயம். உங்கள் ரீஜனில் வந்து மண் அதிகமாக வந்து பறக்கலாம், ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் இருக்குது. அதே மாதிரி வந்து நீங்கள் எந்த ஸ்டைல் ஆஃப் ரைடிங் ஓட்டுறீங்க, அதாவது வந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஒரு நாளைக்கு கவர் பண்ணுவீங்க, ஸோ அதுவுமே ஒரு அதுக்கு ஒரு பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்போ வந்து கரெக்டாக செயின் லூப் வந்து அப்ளை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆக்சுவலி உங்கள் செயினை செயின் எப்பப்போலாம் ட்ரை ஆகுதோ அப்பப்போலாம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போ நீங்கள் ரெய்னி சீசனில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் வெளில போய் மழையில் நினஞ்சி வண்டி திரும்ப வரும்போது வந்து அதில் ஒன்றுமே இருக்காது, செயின் லூப்பே இருக்காது. நீங்கள் எதிர ஆயில் யூஸ் பண்ணாலும் அதில் இருக்காது, செயின் லூப் யூஸ் பண்ணாலும் அதில் இருக்காது. ஸோ இந்த விஷயம்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் கை வச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த செயின் லூபே உங்களுக்கு ஃபீல் ஆகலை, எந்த ஒரு ஆயிலோ ஒரு லூபோ வந்து ஃபீல் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து திரும்ப க்ளீன் பண்ணிட்டு திரும்ப வந்து செயின் லூப் பண்ணுங்கள். ஸோ இது வந்து நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். நான் வந்து இனிஷியலாக வந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணியிருக்கேன். ஸோ டீசல் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணியிருக்கேன், பெட்ரோல் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணியிருக்கேன், மோட்டல் செயின் க்ளீனரும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா செயினில் வந்து அந்த லைட்டாக வந்து ஒரு நாய்ஸ் வர ஸ்டார்ட் ஆகுது. ஸோ செயின் நம்ம இன்னும் தான் டைட் பண்ணாலுமே அந்த செயின் நாய்ஸ் வர ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது வந்து பெனிட்ரேஷன்னால தான். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸோட பெனிட்ரேஷன் வந்து அந்த ஓரிங்குள்ளே போயிட்டு அந்த க்ரீஸை வந்து ஃபுல்லாக எடுத்துருது. ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுறோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு பெட்டர் கோ இது. ஸோ ஆனால் வந்து WD-40 வந்து தயவு செஞ்சு வந்து ஒரு செயின் லூபாக வந்து யூஸ் பண்ணாதீங்க, இது எவாப்ரேட்டாகவும் அதே மாதிரி வந்து அந்த ஓரிங்கை வந்து டேமேஜ் பண்ணும். ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த விஷயம் வந்து தெரிஞ்சிருக்காது, ஏன்னா நாங்களுமே வண்டி எடுத்து ஒரு 1 இயர் கிட்டே வந்து அப்படி தான் பண்ணோம். ஸோ அடிப்பட்டால் தான் தெரியும் அந்த வேதனைன்ற மாதிரி. ஸோ அதனால தான் வந்து இந்த வீடியோ வந்து நாங்கள் மேக் பண்ணுறோம். ஸோ உன் பைக் வச்சுருக்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் இந்த மாதிரி மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா அதை இது பண்ணிட்டு இந்த மாதிரி மெத்தட் வந்து ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் மக்கள்ஸ் இந்த வீடியோக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு லைக் கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்ருங்க. ஸோ இந்த வீடியோவை பற்றி உங்களுக்கு எதாவது கருத்து இருந்துச்சுன்னா, இது அப்படி பண்ணக்கூடாது அது இப்படி பண்ணக்கூடாதுன்னு கருத்து இருந்துச்சுன்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து அடித்து தெரிய விடுங்க, என்ன நடந்தாலும் பார்த்துப்போம். ஸோ நன்றி மக்கள்ஸ்.